புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம் தேவ பேராயர் யோகு அவர்கள் கத்துரிய வார்த்தையை கேட்டு ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த பலத்தின் மேல் பலம் என்கிற நிகழ்ச்சி மூலியமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் என் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கி கத்தொடு கிருபினாலே ஏழு மாதத்தை முடித்து எட்டாவது மாதத்துக்குள் பிரவேசிக்க தேவன் உதவி செய்திருக்கிறார் இந்த எட்டாவது மாதத்தில் நாம் எல்லாம் பிரவேசித்திருக்கிறோம் என்று சொன்னால் அது தேவனுடைய கிருபை மாத்திரமே அருமையாந்த பிள்ளைகளே நீங்க ஒரு வேலை நீங்க நினைத்திருக்கலாம் இந்த எட்டாவது மாதம் எப்படி இருக்குமோ என்னெல்லாம் நடக்குமோ அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு வேலை நீங்க யோசித்திருக்கலாம் ஒருவேளை நீங்க இந்த எட்டாவது மாதத்தை குறித்து நீங்க மிகவும் நீங்க ஒரு வேளை வேதனை கூட அடைந்திருக்கலாம் என் தேவைகள் நிறைய இருக்குது சந்திக்கப்படமா எப்படி இதெல்லாம் நான் சமாளிப்பேன் என்று சொல்லி நீங்க நினைத்திருக்கலாம் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த எட்டாவது மாதத்தை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை காரணம் உங்களுக்காக நான் தேவ சமூகத்துல ஜபித்திருக்கிறேன் அந்த ஜபத்தின் வாயிலாக கத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் இந்த ஆகஸ்ட் மாசத்துக்காக இந்த எட்டாவது மாதமாகிய இந்த ஆகஸ்ட் மாசத்துல கத்துடைய சமூகத்துல நான் ஜபித்த போது ஆண்டவரே ஜனங்கள் வார்த்தை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீங்க நடத்துங்க ஒரு வெற்றியை உண்டாக்குங்கப்பா என்று சொல்லி நான் ஜபித்திருக்கிறேன் அப்படி ஜபித்த போது கத்தர் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுங்களா ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அது சொல்லப்பட்டிருக்குது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் ஆ மருமந்த பிள்ளைகளை ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாசத்துல உனக்கு முன்னே போக போகிறார் உனக்கு முன்னே போய் கோணலானவைகள் எல்லாம் ஆண்டவர் செவ்வையாக்க போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இந்த மாசத்துல நான் எப்படி இந்த காரியத்தை சமாளிப்பேன் நான் எப்படி இந்த வழியாய் போவேன் இந்த மாதத்தில் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குதே நான் எப்படி கடந்து போவேன் என்று சொல்லிதானே நீங்க நினைத்தீங்க நீங்க புலமுனீங்க நீங்க அழுதிங்க நீங்க கத்திர நோய்க்கு முறையிட்டீங்க இப்போது நீங்க அழுத அழுகைக்கும் நீங்கள் முறையிட்ட உங்களுடைய குமுறுதலுக்கும் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணிருக்கிறார் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் ஏசையா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணிருக்கிறார் தேவ பிள்ளைகளே கத்தரே இந்த நாள்ல உனக்கு முன்னே போக போகிறார் உனக்கு முன்னே போய் உனக்கு நீ கடந்து போகிற பாதையில இருக்கிற எல்லா எல்லாம் ஆண்டவர் செவ்வையாக்க போகிறார் இந்த கோணலானவைகளை செவ்வையாக்குவார் என்ற வார்த்தையின் விளக்கத்தை நான் ஆங்கில வேதாகமத்துல பைபிள்ல திறந்து பார்த்தேன் அப்போது அந்த கோணலானவைகள் என்பது குறித்து விளக்கமாய் போடப்பட்டிருந்தது என்னன்னா இப்போ ஒரு காடு இருக்குதுன்னு நினச்சிங்களே அந்த காட்டில் மரங்கள் எல்லாம் நேர் நேராக வளர்ந்துருக்கும் இப்போ அந்த காட்டிலேருந்து இருந்து நம்ம வெளியே வருவதற்கு வழி இருக்காது அந்த மரத்து சந்தங்கள பூந்து 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 தான் வெளியே நம்ம வரணும் அப்போ எப்படி வழின்னு தெரியாது ஏதோ ஒரு போய் கொண்டிருப்போம் இப்போ ஒரு காட்டுக்குள்ள இருந்து வெளியே வருவதற்கு ஒரு பாதை ஒரு வழின்னு ஒன்று இருந்தால் சீக்கிரம் வந்துடலாம் இல்லை மரம் மரம் ஒவ்வொரு மரமாக சந்த் சந்தா பூந்து பூந்து வருதுனால நம்மளுக்கு குழப்பமாக மாறிவிடும் எது வழி என்று நமக்கு தெரியாது திகைத்து நிற்போம் அதே போலதான் ஒரு வேலை உங்களுடைய வாழ்க்கையில நான் கடந்து போவதற்கு எனக்கு வழி தெரியலையே என் பிரச்சனை என் போராட்டம் என் தேவை இதெல்லாம் எனக்கு அதிகமாக இருக்கிறது நான் எப்படி கடந்து போவேன் நான் என்ன செய்வேன் எனக்கு வழி தெரியலையே என் வழி ஒரு கோணலான வழியா இருக்குதே இன்னும் சொல்ல போனா ரொம்ப சிக்கலான வழி கோணலான வழி என்பது சிக்கலான வழி அது வளைந்து நெளிந்தெல்லாம் போகக்கூடிய ஒரு வழியா இருக்கும் அப்போது ஆண்டர் சொல்றாரு நான் உனக்கு முன்னே போய் நீ போகக்கூடிய வழியில் இருக்கிற எல்லா கோணலானவைகள் எல்லாம் நான் செவ்வையாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்றாருங்க ஆண்டவர் வாக்கு பண்ணா நிச்சயம் அதை நிறைவேற்றுவார் அதை செய்து முடிப்பார் ஆக என் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்க பயப்பட வேண்டாம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரே இந்த மாசத்துல உனக்கு முன்னே போய் உனக்கு முன்னாடி இருக்கிற எல்லா கோண கோணலானவைகள் எல்லாம் அவர் சரி செய்ய போகிறார் அதை செவ்வையாக்க போகிறார் செவ்வையாக்க போனா வழி மாத்திரம் அந்த கடந்து போவதற்கான பாதையை மிக அழகா ஆண்டவர் அவர் செய்து முடிக்க போகிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவரே இந்த மாசத்துல உனக்கு முன்பாக போய் நீ பாதையெல்லாம் இருக்க கோணலான செவ்வையாக்கி சரி செய்து நீ கடந்து போகும்படி அவர் உனக்கு செய்ய போகிறார் அது மாத்திரமல்ல ஆண்டவர் இன்னும் அந்த வார்த்தையே கோணலானவைகளே செவ்வையாக்குவேன் என்ற அந்த வார்த்தையே இன்னும் உனக்கு அதை உறுதிப்படுவதற்கு ஏசியா நாற்பத்தி ஐந்து மூன்றாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரேவில் தேவனாகிய கத்தர் நானே என்று நீ அறியம்படிக்கு நான் நாள் அழைக்கிறேன் அருமையான மகனே அருமையான மகளே என்று சொல்லி உன்னை பெய சொல்லி அழைக்கிறாராம் அது மாத்திரம் ஆண்டு சொல்றாரு நானே கத்தர் என்று அறியும்படி இதை செய்வேன் உன் கோணலானவைகள் எல்லாம் நான் சரி செய்வேன் இது நான் தான் சரி செய்யறேன் என்று சொல்லி நீ அறியும்படி எந்த நாள வார்த்தை கேட்டுக்கொண்டு சொல்லி அழைக்கிறேன் அப்படி என்று சொல்லி ஆண்டர் வாக்கு பண்றாருங்க என் அன்பு தேவ பிள்ளைகளே கத்தாதி கத்தர் நம்மை பேச்சொல்லி அழைக்கிற தெய்வமாக அவர் இருக்கிறார் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கோணலானவைகள் எல்லாம் அவர் செவ்வையாக்கி உங்களுக்கு அதை செய்வதற்கு சொல்லிருக்கிறார் நானே கத்தர் என்று அறியும்படி இதை நான் செய்வேன் அலையா உங்க பகைவர் உங்க எதிராளி உங்களுக்கு உரமா கலகம் பண்ணி திரிகிறவர்கள் எல்லாரும் கண்டு ஆச்சரியப்படத்தக்க தேவன் உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்த போகிறான் இந்த மாசம் உன் வாழ்க்கை எல்லா கோணலானவைகள் எல்லாம் ஆண்டு செவையாக்க போகிறான் அவளால கடந்து போக முடியாது அவனால போக முடியாது ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்களா கவலைப்படாதீங்க நானே கத்தர் என்று அறியும்படி ஆண்டு உங்க வாழ்க்கையில கோணலானவைகளை அவர் செய்ய சபையாக்க போகிறார் அதை உங்களை சொல்லி அழைக்கிற தேவனாக இருக்கிறார் அது மாத்திரமல்ல என் அன்பு தேவ பிள்ளைகளே இன்னும் ஆண்டவர் எதுக்காக வாழ்க்கையில அவர் ஆனவைகள் எல்லாம் எதற்கு சொல்லி அழைக்கிறார் எதற்காக நானே அறியும்படி செய்வேன் கத்திரண்டு சொல்லி செய்வே நான்காவது வசனத்துல உனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசிரியத்தை இந்த மாசில ஆண்ட தரப்போறாருங்க என்ன தெரியுங்களா ஏசைய நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனத்துல வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாடுகளும் முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் நான் என் தாசனாக யாக்கோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரேவலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் என் அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவர் இந்த மாசத்துல உன் பிரச்சனை தீர்வதற்காக உன்னுடைய பிரச்சனை எல்லாம் மாறுவதற்காக உன் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக உனக்கு விரோதமா இருக்கிற வெண்கல கதவை அவர் உடைக்கப் போகிறார் அது மாத்திரமல்ல உனக்கு விரோதமா இருக்கிற இரும்பு தாழ்ப்பாளர்களை அவர் முறிக்க போகிறார் உனக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களை இன்றைக்கு பிசாசு வெண்கல கதவுகளை போட்டு இரும்பு தாழ்பால போட்டு அதை என்ன பண்ணிருக்கிறான் மறைத்து மறைத்து வைத்திருக்கிறான் பாருங்க உங்களுக்குரிய பொக்கிஷத்தை பிசாசு எங்க வைத்திருக்கிறான் அவன் ஒலிப்பிடத்துல வைத்திருக்கிறான் ஒலித்து மறைத்து வைத்திருக்கிறான் அதனை கண்டுபிடித்து விட கூடாது என்பதற்காக அவன் என்ன பண்ண இரும்பு தாழ்பால போட்டிருக்கிறான் வெண்கல கதவுகள் வைத்திருக்கிறான் உன்னுடைய ஆசுவத்தை நீ பெறக்கூடாதபடிக்கு எத்தனை காரியங்கள் பிசாசு சத்துருவ செய்திருக்கிறான் என் அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவர் இந்த மாசத்துல என்ன பண்ண போறேன்னா உனக்கு முன்னே போய் கோணலானு செவ்வையாக்கி அது மாத்திரமல்ல உன்னை பேச்சொல்லி அழைத்து நீ வா நான் உனக்குரிய ஆசுவத்தை நான் தரப்போறேன் என்று சொல்லி ஆண்டு வாக்கு பண்றாருங்க பாருங்களேன் உங்களுடைய ஆசிர்வாத்தை பிசாசு ஒழித்து வைத்திருக்கிறான் மறைத்து வைத்திருக்கிறான் அதை ஒளிப்படுத்தல் வைத்திருக்கிறான் அது மாத்திரமல்ல

கோணலானுடைய செவ்வையாக்கி உன்னை பெயர் சொல்லி அழைத்து கொண்டு போய் உனக்கு இருக்கிற ஒளிப்பிடத்தில் இருக்கிற அந்த பொக்கிஷத்தை உனக்கு கொடுப்பதற்காக ஆண்டவர் வெண்கல கதவுகளை இந்த ஆகஸ்ட் மாசத்துல உடைக்க போகிறார் ஒளிப்பிடத்தில் இருக்கிற உன்னை பொக்கிஷத்தை நீ பெறுவதற்காக இரும்பு தாழ்பாலையில் அவர் முறிக்க போகிறார் அது மாத்திரமல்ல சொல்லப்பட்டது அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஆண்டவர் உனக்கு தருவேன் என்று அங்க அந்த சொல்லிருக்கிறார் ஒலிபரத்தில் அந்தகாரத்தில் இருக்கிற அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதல்களையும் உனக்கு கொடுப்பேன் உனக்குரிய பொதில் உனக்குரிய அந்த பொதையில தேவன் தரப்போகிறாரங்க அது அவரே தரப்பறாராம் காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் உன்னை சொல்லி அழைத்து இருக்கிறார் அவர் உன்னை அறிந்திருக்கிறார் அது மாத்திரம் இல்ல நானே கத்தர் வேறொரு இல்லை என்னை தவிர தேவன் இல்லை என்று அவர் வாக்கு பண்ணிருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த மாசத்துல ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி போறாரு கோணலானு சொன்னா ஏதோ அல்ல அவர் உனக்கு முன்னாடி போய் கோணலானவைகள் எல்லாம் அவர் செவையாக்கி அடுத்தபடியாக என்ன செய்ய போறன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் உன்னை கொண்டு போய் அந்த ஒளிப்பிடத்துல இருக்கிற புதையையும் அந்தகாரத்துல இருக்கிற பொக்கிஷத்தையும் தரும்படியாக தான் அவர் வெண்கல கதவுகளை உடைத்து எறும்பு தாழ்பாலை முறித்து ஒழிப்பிடத்தில் இருக்கிற புதல்களையும் அந்த காலத்துல இருக்கிற பொக்குஷத்தையும் உனக்கு தரப்போகிறார் அப்ப இந்த மாசத்துல ஒளிப்பிடத்துல இருக்கிற புதையல்கள் மறைந்திருக்கிற ஆசிர்வாதங்கள் இவெல்லாம் தேவன் தரப்போறாங்க இதெல்லாம் நடக்குமா நிஜமா தானா வார்த்தை கேட்க நல்லா இருக்குதே அப்படின்னு நினைக்கிறீங்களா என் அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவர் இந்த மாசத்துல தரும்போது நீங்க பெற்றுக்கொள்வீங்க வருஷம் கணக்கா மாதம் ஆசிர்வாதங்கள் ஒளிந்து இருக்குது மரவிடத்துல இருக்கிறது அதை கூடாது சத்துரு இரும்பு தாழ்பல போட்டு வைத்திருக்கிறான் வெண்கல கதவு வைத்திருக்கிறான் நீ கடந்து வரக்கூடாதபடிக்கு உன் பாதையெல்லாம் கோடலுமான வைத்திருக்கிறான் ஆனா ஆண்டு இந்த மாசத்துல உனக்கு முன்னாடி போயி கோணலானவைகள் எல்லாம் அவர் சரி செய்து உன்னை பெயர் சொல்லி அழைத்து கொண்டு போய் உனக்கு முன்னாடி இருக்கிற வெண்கல கதவுகள் எல்லாம் உடைத்து இரும்பு தாழ்பாளம் முறித்து அது மாத்திரம் இல்ல அந்த காலத்துல இருக்கிற எல்லா பொக்கிஷங்களையும் ஒளிபடுத்துகிற புதல்களையும் ஆண்டவர் உனக்கு இந்த மாசம் தரப்போகிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளே உன் வாழ்க்கையில தரித்திரம் இனி குடிக்கொள்வதில்லை இனி வறுமையின் வாழ்க்கையிலே தலைவிரித்து ஆடுவதில்லை இந்த மாசம் உன் தரித்திரம் நீங்கிற ஒரு மாதம் உன் வறுமை நீங்கிற ஒரு மாதம் இந்த மாசத்துல ஆண்டவர் உன்னு உன்னுடைய ஆசிரியத்தை உனக்கு வர வேண்டிய நன்மைகளை புதையல்களை அந்த காலத்துல இருக்கிற பொக்கிஷங்களை தேவன் உனக்கு தரப்போகிற ஒரு மாதம்தான் இந்த ஆகஸ்ட் மாசம் இந்த ஆகஸ்ட் மாசத்துல ஒரு சுதந்திரமான ஆசிர்வாதத்தை நீ பெறப்போகிறாய் காரணம் என்ன தெரியுங்களா உனக்கு ஒரு ஆசீர்வாதங்கள் மறைந்திருக்குது உன்னால எடுக்க முடியல அது இருந்து தெரியல ஆனா ஆண்டவரே என்ன பண்ண போறேன்னா உனக்கு முன்னாடி போய் கோணல் ஆணுல செவையாக்கி இருக்கிற அந்த மறைந்திருக்கிற ஆஸ்ரங்கள் எல்லாம் உங்களுக்கு தரப்போகிறார் அதுக்காக நீங்க என்ன செய்யணும் தெரியுமா நாம என்ன செய்யணும் தெரியுமா தேவர் நோக்கி ஜபிக்க போற என்ன தெரியுமா சொல்லி ஆண்டவரே ஏசையா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆண்டவரே இந்த இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனம் நான்காம் வசனம் ஐந்தாம் வசனத்துல சொல்லப்பட்டுகிற இந்த ஆஸ்வாதம் எனக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜபிக்க போறோம் நாம் ஜபிப்போமா நாம் கண்களை மூடுவோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே எசப்பா இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட கத்தாவே இந்த ஆகஸ்ட் மாசத்துக்காக ஸ்தோத்திரம் கத்தாவே இந்த வேலையில தகப்பனே இந்த ஆகஸ்ட் மாசத்துல வார்த்தையே கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை கரத்துல ஒப்புக்கொண்டுக்கிறேன் சுவாமி என் வாழ்க்கையில என் ஆசிர்வாதங்கள் பெற முடியவில்லையே எத்தனை நாளா மறைந்திருக்கு ஆசிர்வாதங்கள் கோர்ட்ல இருக்கு சுவாமி சுவாமி இன்னும் அநேக ஆஸ்ரங்கள் மாந்திரிகத்தினால சூன்யத்தினால் செய்யப்பட்டு இவர்களால பிடிக்க முடியாமல் இருக்குது எசப்பா இவர்கள் கடந்து போக கூடாதபடி இவங்க வழியெல்லாம் ஆண்டவர் ஏசப்பா கோணலா இருக்குது கத்தாபி ஒரு விசை நினைவு கூறுவீராக நாள வார்த்தை கேட்டுக் கொண்டுகிறேன் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சுவாமி அன்றை கடந்து போக வழி தெரியாதபடி இருக்கிற எல்லா பாதையெல்லாம் எல்லா கோணல் ஆணவைகளை கத்த செவ்வையாக்கு வீராக நான் உனக்கு முன்னே போய் கோணலான செவ்வையாக்கு சொன்ன கத்தாவே அன்று இப்போது அன்று சப்பா அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆகஸ்ட் மாசத்துல இவங்களுக்கு முன்பதாக சென்று எல்லா கோணலானவைகளை கத்த செவ்வையாக்கும்படியா நாங்கள் ஜபிக்கிற சுவாமி

பிரசங்கங்களையும் ஒளிப்பட்டுகிற புதையல்களையும் தருவேன் சொன்ன கத்தாவே இப்போது ஆண்டவர் இயேசு நாற்பத்தி ஐந்து நாளின்படி ஆண்டவர் உங்களுக்குரிய பொக்கிஷங்களும் ஆசிர்வாதங்களும் நீங்க தந்தருளுங்க சுவாமி இயேசுவி நாமத்தினாலே இயேசுவி நாமத்தினாலே இந்த மாதத்தில் இந்த ஆசிர்வாதங்கள் பெற்றுக்கொள்வார்களாக கலங்கி கொண்டிருக்கிற அழுது கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே இத்தனை வருஷமா பெறாத ஆசுவாதங்களை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய் பெற்றுக்கொள்ள போ போகிறார் இயேசுவி நாமத்தினால கத்தாவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆசிரியத்தை கொடுத்து அனைவரும் சாட்சி சொல்லும்படி வைப்பீராக இவங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாத்துங்கப்பா இந்த மாசத்துல உங்களுடைய பிள்ளைகள் கண்ணீர் சிந்தாதபடி வேதனை அடையாதபடி ஏசப்பா கடங்கார வாசல போய் நிற்காதபடி அன்றை இவங்களுக்குரிய பொக்கிஷங்கள் ஆசிர்வாதங்களை தேவன் தந்தருங்கப்பா உங்களுடைய பிள்ளைகள் இந்த மாசம் எந்த ஒரு குறை இல்லாம நீ நடத்துவீராக சந்தோஷ சமாதானத்தினால நிரப்புவீராக சுவாமி ஒவ்வொரு வீடுகளும் மகிழ்ச்சி உண்டாக முடியாது

கத்தர் இந்த ஆகஸ்ட் மாசத்துல உங்களை அளவில்லாமல் ஆஸ்வதிப்பார்கள் காட் பிளஸ் யூ மணியில் வேணும் ஆசீர்வாதம் அப்பொழுது கொடுக்கப்படும் மணியில் வேணும் ஆசீர்வாதம் சூழ்நிலமாறும் கடுமையாறும் கஷ்டமாறும் சூழ்நிலமாறும்